அப்பத்த சமையல் வந்து பேசுறேன்ப்பா. இப்ப நம்ம முதல்ல வந்து பழங்கால உணவு முறைகள் பார்த்தாச்சு, பழங்கால விளையாட்டு முறைகளும் பார்த்தாச்சு. இப்ப பெண் பிள்ளைகள் என்ன வீட்டு வேலை செய்யலாம், பெண் பிள்ளைகளை எப்படி வீட்டு வேலைக்கு பழக்கிறது, அவங்களை வளர்க்கறது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்ப முக்கியமா பெண் பிள்ளைகள் என்ன வீட்டு வேலை செய்யலாம் அப்படிங்கறது இப்ப நம்ம அத்தி அதை பத்தி பேச போறோம். என்ன பொம்பளை பிள்ளைதான் வேலை செய்யணுமா? இந்த பெருசு சும்மாவே இருக்காதுங்க, பாரதம் பலகரி பேசி கடைசியா பொம்பளை பிள்ளைதான் வந்து நிக்கீங்க, ஏன் ஆம்பளை பிள்ளைங்க செய்யக்கூடாதா அப்படின்னு இந்த பெண்கள் வந்து நம்ம வந்து கேட்கலாம். கேட்டா கேட்டு போறாங்க, என் பேச்சு தானே கேட்டா கேட்டு போறாங்க. இதை எதுக்கு நம்ம பெண் பிள்ளைகள் வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம எதுக்கு நம்ம சொல்ல வரோம்னா, ஆரம்பத்திலிருந்தே பெண் பிள்ளைகளுக்கு இந்த வேலை செய்ய பழகி கொடுத்தோம்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு பிறகு அவங்க வந்து எந்த சிக்கலையும் சந்திக்க போறதே கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே நம்ம பிள்ளைகளை எனக்கு என்ன சுகவாசியா என் பிள்ளை என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், வேலையை பார்க்க வேணா, நான் வேலை பார்த்தேன் என் பிள்ளை எனக்கு இப்படி போச்சு அப்படி போச்சு, என் பிள்ளை ஏன் இருக்க வரைக்கும் சுகவாசியா இருக்கட்டும் சொல்ற பேரண்ட்ஸுகள் இதை முக்கியம் பாத்துக்குங்க. நீங்க என்னைக்கு அன்னைக்கு வேலை பார்த்து நல்லபடியா உங்க அம்மா அப்பாட்ட இருந்து வேலை பார்த்து வந்தனாலதான் நீங்க ஆரோக்கியமா நீங்க குழந்தை பார்த்துருக்கீங்க. இதே மாதிரி உங்க பிள்ளைகளை வளர்க்குறீங்கன்னா உங்க குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். திருப்பி திருப்பி சுத்தி சுத்தி நான் எங்கே வந்திருக்கிறேன், அந்த டெலிவரி எதாவது நிற்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கேட்குற விஷயங்கள் பூரா நான் டெலிவரி, நான் கல்யாணம் முடிச்சுட்டேன், 2 வருஷம் குழந்தைகள், 5 வருஷத்து குழந்தைகள், கர்ப்பப்பையில் இப்படி இருக்குது, எனக்கு மென்சஸ் பிரச்சனை, இதுக்கு எல்லாம் என்ன காரணமா, ஆரம்ப காலத்திலிருந்தே அதாவது பிள்ளைகள் என்னைக்கு வளர்ந்து வராங்களோ, ஒரு 7 வயசு 8 வயசு பிள்ளைகள் வந்துருச்சுனாவா அதுல இருந்து நம்ம என்னென்ன அது உடற்பயிற்சி மாதிரி என்னென்ன வேலைகள் கொடுக்கணுமோ அதை பூரா அதுகளுக்கு கொடுத்துடணும். வேலை செஞ்ச பிள்ளை வந்து என்றைக்குமே குறைஞ்சு போகாதுப்பா, அதுகளுக்கு வந்து கான்ஃபிடென்ட் நிறைய இருக்கும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ உணவு பழக்க வழக்கம் எப்படி முக்கியம், அந்த காலத்து விளையாட்டு முக்கிய விளையாட்டு பழக்கங்கள் என்ன முக்கியமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து இந்த நடைமுறைக்கு கட்டாயம் அவங்க என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு எப்படி செய்யணுங்கிறத கட்டாயமாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த காலத்து பிள்ளைங்களே காலையில் அவதி அந்த ஸ்கூலுக்கு போகிறவங்க ஓடிய போய் கொடுத்துருச்சு, பறக்க பறக்க அதை எடுத்து வைக்கிறேன் இதை எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு வேலையை பார்க்குறக்கேம்மா, சாப்பாடு எடுத்து வச்சியா, தண்ணி எடுத்து வச்சியா, என் சூங்க வச்சிருக்கு, சாக்சிங்க இருக்கு, தலையில் கட்ட ரிப்பன கண்ணா, நேத்தனா வந்து போட்டேன் இப்படி சொல்லி உங்களை வேலை வாங்குவாங்க. அவங்க வேலையே பார்க்க மாட்டாங்க, டக்கு டக்குன்னு சாப்பிடுவோம், என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க, சாப்பிட்றோம் சாப்பிட்றதுனால விழுந்துருச்சு போயிடுவாங்க. அதே மாதிரி சாயந்தரம் வருவாங்க, உஸ் அப்பாடா எனக்கு ஸ்கூலில் அந்த டென்ஷன் இந்த டென்ஷன் தாங்க, இந்த ஹோம்ஒர்க் இந்த ஹோம்ஒர்க் இருக்கு, என்னால் முடியலை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தட்டி கழிப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிற என்ன வேலையை செஞ்சாலும் தட்டி கழிக்கிறாங்க, ஏன்னா உங்களை அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க, என்னன்னாலும் நம்ம அம்மா பார்த்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ஒரு சின்ன இது பண்ணி பார்த்தோம்னாப்பா, கிராமத்து பிள்ளைகள் காட்டிலையும் நம்ம நகரத்து பிள்ளைகள் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்காங்க. எப்படி கேட்குறீங்க, அவங்க ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போதா, இப்போ இப்போ சின்ன பிள்ளைகளும் ஒரு 10 படித்த பிள்ளைய கூட ஏதாச்சும் ஒரு கடை கடைக்கு வேலைக்கு போகுது, 5000 6000 சம்பளத்துக்கு போதுங்க, படிக்கிற பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போதுங்க. ஆனால் அவங்க கிட்டத்தட்ட அந்த வீட்டை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி 80% கிட்டத்தட்ட வேலையை முடிச்சதே வராங்க. ஒரு தண்ணி எடுத்து வைக்கிறதோ, ஒரு சோறாக்குறதோ, எந்த வேலையை, ஒரு வீட்டில் ஒரு மாடு கட்டிருந்தா கூட மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதோ, புல் எடுத்து போகிறதோ, இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டே வராங்க. ஆனால் நம்ம நகரத்து பிள்ளைகள் எந்த வேலையுமே செய்யலை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணக்கெடுப்பே. நீங்கள் உங்களுக்கே அது உணர்வு பூர்வமாக தெரியும், நீங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்குறீங்க. அதனால தான் என்ன சொல்கிறேன், நம்ம பிள்ளைகள் வந்து கட்டாயம் வேலை பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் அதாவது பாருங்களேன், இப்போ கிராமத்து பிள்ளைகளுக்கு வந்து மிகுந்து வந்து இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்காதுப்பா, அவங்க வந்து அந்த மாதிரி எதுவும் சொல்லலை, ஏதோ அங்கே ஒன்று கவனமாக தெரியுது. நகரத்தில் வாழக்கூடிய பிள்ளைகள் எல்லாத்துக்குமே 100%க்கு 100% இந்த மாதிரி பிரச்சனை நிற்கிறாங்க. இதுக்கு எல்லா காரணம்னா தாயும் தகப்பனும் தான் காரணம். ஏன்னா நீங்கள் தாய் வந்து ஒரு சமயத்தில் வேலை வகுச்ச முடியே, ஏமா அந்த பிள்ளைய வேலை வகுச்சு சொல்லுங்க, தகப்பனும் அந்த மாதிரி தட்டி விட்டுறாங்க, நான் கூட தூக்கிற பணி கிளம்பா அப்படிங்கிற மாதிரி தகப்பனும் இன்றைக்கி வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களுக்கு அவங்களோட வேலையை போகிற இவங்க பார்க்குறாங்க. இந்த முறைகளை நீங்கள் கட்டாயம் மாட்டணும். காலையில் எந்திரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கனாவே காலை வேலைகளை அவங்கள பார்க்க விட்டுறணும்ப்பா. காலையில் எந்திரிச்சோன்னேயும் எந்திரிக்கியப்போ தண்ணி எடுத்து வச்சு குளி, குளிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தேவை அதை பூரா எடுத்து வச்சுக்கணும், சோப்பு டவல் உனக்கு தேவை அதை போல உள்ள எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் சொல்லி கட்டாயமாக அதை பழகிடணும். அப்படி பழகினாத்தான் அவங்களுக்கு வந்து அந்த நம்ம குளிக்க போகிற மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். உள்ளே போன பிறகு அங்கேருந்து ஒரு சமயத்தில் கூப்பிடுவாங்க, அம்மா சோப்பு இல்லாமல் வெளியே வச்சுட்டேம்மா, இன்னைக்கு சோப்பு இல்லாமல் நீ குளிச்சுட்டு வா சொல்லிட்டு எடுத்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் அப்பா அடுத்த நாள் குளிக்கும் போது அவங்க வந்து முதல் நாள் நடந்த வந்த அந்த ஆபத்தான அந்த நாளை வந்து நினச்சி பார்ப்பாங்க, அம்மா நம்மளுக்கு சோப்பை எடுத்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாள் வந்து இது எல்லாமே கரெக்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் அந்த மாதிரி பழக்கத்தை வந்துடுவாங்க. இப்போ காலையில் எந்திரிச்சதுன்னாப்பா பிள்ளை எந்திரிச்சுறாங்கன்னா எந்திரிச்சோடனே டக்குன்னு அவங்க வந்து அவங்க வேலையில் பார்க்க போகக்கூடாது, எந்திரிச்சோடனே உடனே படுக்கி மடிச்சு வச்சிருக்கணும்னு சொல்லணும். நீங்கள் சொல்லிடுங்க, அவங்களுக்கு படுக்கை அவங்க மடிச்சு வச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி மடிச்சு வீட்டில் ரெண்டு மூணு பிள்ளை ரெண்டு பேர் இருக்காங்கன்னா நீ படுக்கை மடிக்க வச்சிரு, நீ வீடெல்லாம் கூட்டி தள்ளிடு அப்படின்னு சொல்லணும். ரெண்டு பேருக்கு ரெண்டு வேலை மாற்றி மாற்றி கொடுத்துடணும்.
குளிச்சு வந்துட்டாங்களா டக்குன்னு காலையில பாருங்க ஏமா 8 மணிக்கு ஸ்கூல் இருக்கா அவங்களுக்கு சாமிக்கு முன்னாடி விளக்கத்துங்க சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிடணும். அதே மாதிரி அவங்களே தலைவாரி கட்டிக்க சொல்லுங்க நீங்க பழக்கம் பண்ணிடணும். அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நீ சீவி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பழகிக்கிறப்ப நானும் அம்மாவும் கிளம்பணும்ல அப்பாவுக்கு வேலை இருக்குல்ல என்னென்ன வேலையை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு தலைவாரி பண்றதுக்கு அவங்க பழகிக்கணும். அதே மாதிரி அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க லஞ்ச் பேக்கில் தண்ணி எடுத்து வச்சுக்க சொல்லணும். டிஃபன் பாக்ஸ் எடுத்து கழுவி அதை கழுவி தொடச்சு அதெல்லாம் இந்த சாப்பாடு எடுத்து வச்சு எடுத்து தூக்கி அவங்களுக்கு எடுத்து வை உனக்கு எடுத்து வச்சுக்க அம்மாவுக்கு எடுத்து வச்சிரு அம்மாவுக்கு தண்ணியில் மோந்து வச்சிரு இப்படி சொல்லணும். நீங்க குளிக்க போயிட்டீங்க வச்சுட்டீங்க அவனுக்கு வேலையா இருக்கேன்னா அம்மா நான் கிளம்பிட்டேன் 2 தோசை சுட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லணும். அவங்க சுட்டு கொடுக்குறது நல்ல எல்லாமே கூட இருந்துட்டு போகுது நல்லா இருக்கு ஒரு சர்டிபிகேட்டை கொடுங்க என் சுட்டு தோசை தான் சூப்பராக இருக்குன்னு நீங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுங்க. அந்த மாதிரி அவங்க செய்யற தோசை கூட நல்லா இல்லை அப்படின்னா கூட நல்லா இருப்பா சுட்டுப்பா சுட்டு வைப்பா நான் அம்மா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி சாயந்தரம் வந்துட்டாங்கன்னா ஒரு அம்மா நான் ஆஃபீஸ் வரக்கு நேரமா இருக்கும் அப்ப இது ஒரு 10 பாத்திரம் கிடக்கு அதை கழுவி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னு கேட்டோம்னா இப்ப வந்து எல்லாமே வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு மிக்சி கிரைண்டர் எல்லாமே வந்துருச்சு. இப்போ அந்த காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து வெறும் அம்மையே ஆட்டுக்களுதே எல்லாமே நாங்கள் அம்மையில தான் அரைக்கணும் ஆட்டுக்களை தான் ஆட்டணும் தண்ணி போய் எடுத்துட்டு வரணும் வீடு வாச கூட்டணும் அப்பெல்லாம் வீடு வாச கழுவி விடணும் வெள்ளி சேவை வேற கழுவி விடணும். இப்போ அப்படி கிடையாது மாப்பு போட்டதே துடைக்கிறோம் 4 ரூம் என்னன்னா பாதி தொடச்சு துடைக்காம போயிடும். அதனால இப்ப சுவிட்சு செய்யற வேலைகளை வந்து நம்ம பிள்ளைகள் வந்து எதுவுமே செய்ய முடியாத மாதிரி ஆயிப்போச்சு. முடிஞ்ச அளவு பார்க்குற வேலைனாச்சும் நம்ம பிள்ளைகள் பார்க்க சொல்லிடணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உடம்பு கிடைக்கும். திருப்பி திருப்பி நம்ம என்ன சொல்கிறோம்னா காலையில் எழுந்திரிச்சோம்னா வாசல் கூட்டி தெளித்து கோலம் போட சொல்லணும். இந்த கோலம் போடும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கோல பிள்ளைகள் என்றதுனால ஒரு கணக்கு வழக்குகள் ஒரு இந்த ஒரு மூளைக்கு அதை வந்து ஒரு எக்ஸசைஸாக கிடைக்கும். அதுக்கு பிறகு சாமி முறையில் வந்து விளக்கேற்றி சாமி விடும்போது மனசு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வந்து கை ஒப்பி நிற்கும் போது ஒரு மனசில் கூட அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இந்த முறையில் அவங்கள கொண்டு வரணும். அதே மாதிரி சாயந்தரம் வந்த உடனே கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸில் அதை கழுவி வைப்பா இதை கழுவி வைப்பா அப்படின்னு சொல்லி சாயந்தரம் தோணி ஒரு தடவை வீடை கூட சொல்லணும். தலை சீவி வந்து முகம் கழுவிக்க சொல்லணும். இப்போ செய்கிற வேலையில் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு அப்போ ஆரம்ப கட்டத்தில் பழகிறோம். அப்போ அதை செய்கிற வேலை சிறு சிறு குறைபாடுகள் இருக்கும். அதை என்ன செய்யணும் என்ன இப்படி செஞ்சுருக்க நம்ம வீடை குடிச்சாலும் பாரு அங்கே குப்பை அங்கே குப்பை இருக்குது என்ன அதே நீ கூட்டம் இது கூட தெரியாதா அப்படின்னு அவங்க வந்து அந்த மாதிரி அவங்கள அந்த மாதிரி கஷ்டப்படுத்த மாதிரி பேசக்கூடாது. நல்லா கூட்டியிருக்கப்பா பரவாயில்ல ஆனால் அந்த கணக்கில் கொஞ்சம் குப்பை கிடக்கு அதை கொஞ்சம் பார்த்து கூட்டிடுறேன்ப்பா நல்லா செஞ்சுருக்கேடா சுத்தமாக செஞ்சுருக்கேடா அப்படின்னு அவங்களுக்கு வந்து அவங்களும் என்கரேஜ் பண்ணணும். அப்போ நீங்கள் செஞ்ச வேலையை வந்து குத்த கண்டு கூட ஆமாம் இவங்களுக்கு இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கோம் வந்து அதில் எப்போ பார்த்தாலும் குத்த கண்டு பிடிச்சிதான் இருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து அந்த செஞ்சு அவங்களுக்கு புண்ணியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிற மாதிரி வச்சுக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வேலைகளை வந்து அவங்களுக்கு பழகி கொடுக்கறனால இப்போ அவள் எப்படினாலும் பொம்பளை பிள்ளையை வந்து கட்டி கொடுத்து அடுத்த வீட்டு தான் போகும் மருமகளாத்தான் போகும் அப்படி போது அந்த வீட்டில் போய் நம்ம இருக்கும்போது நம்ம பிள்ளைகளுக்கு வந்து புதுசாக இருக்குது இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. எல்லாமே நம்ம அம்மா தானே பார்த்தாங்க இங்கே வந்து வீடு கூட சொல்கிறாங்க பாத்திரம் தைக்க சொல்கிறாங்க வெட்டிலாம் மடிச்சு வைக்கிறாங்க திருமணி தைக்க சொல்கிறாங்க மடிச்சு வைக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைகளை பார்த்து அவங்க பயந்து போகக்கூடாது. இதையெல்லாம் நம்ம செஞ்ச வேலை தானே எதுவும் பெருசா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அங்கே போய் அதை வந்து ஈஸியாக இலகுவாக தெரியணும். அதுக்கு வந்து அவங்களை தயார்படுத்தணும். அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு உடம்பு வந்து ஃப்ளெக்ஸியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ நம்ம குழந்தைகளுக்கு நாளைக்கு வந்து பேறுகாலம் அப்படிங்கும் போது ரொம்ப சிக்கலான விஷயங்கள் கிட்டறைய கிட்டே நெருக்காது அவங்களுக்கு. ஏன்னா ஆரோக்கியமான விஷயங்களை ஆரம்பித்தே நம்ம கொண்டு வந்துட்டோம். அதனால் இந்த வேட்டு வேலைகள் செய்யறனால நம்ம பிள்ளை குறைஞ்சி போகிறது கிடையாது. இப்போ விடுமுறை நாட்களில் இப்போ நீங்களே வந்து இப்போ விடுமுறை நாட்கள் சீக்கிரம் சமைச்சு போட்டு நம்மளே சமைச்சிருவோம் அப்படின்னு நினைக்காதீங்கப்பா. விடுமுறை நாட்களில் வந்து நம்ம பிள்ளையில வந்து கிட்ட கொடுத்து இப்போ அந்த காய் எடுத்தாப்பா இந்த நரி கொடுப்பா சத்த இந்த அம்மா ரசம் வைக்க போறேன் எப்படி ரசம் வைக்கன்னு பார்ப்பா இன்னைக்கு நீ பார்த்துக்கிட்டு நீ நாளைக்கு செஞ்சு கொடு எனக்கு நீ செஞ்சு காமிக்கிறதுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்படிங்கும்போது அதை செஞ்சு பழகிக்குவாங்க. அதனால விடுமுறை நாட்களில் வந்து அவங்க கிட்டக்க வச்சு ஒரு என்ன எப்படி செய்யலாம் ஒரு மாவு வரைக்கிறது எப்படி ஒரு மிக்சரை போடுறது எப்படி ஒரு காய்கறி நறுக்கிறது எப்படி ஒரு குழம்பு வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுத்துருணும்ப்பா. அப்படிங்கும்போது நாளைக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு பெரிய சுமையாக இருக்குது எப்படி இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆரம்ப கட்டத்தில் வந்து நம்ம பிள்ளைகள் வந்து எல்லாமே நல்லா செய்கிறவங்க தான். நம்ம வந்து அவங்க செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. கட்டாயம் அவங்க செய்வாங்க. அதனால் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா கட்டாயம் தெரிஞ்சுக்கிறவங்க தான். அதனால் பிள்ளைகளை வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து எப்படி எப்படி பழக்கணுங்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கமெண்ட் அந்த வீடியோ பாருங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.